மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். தேங்க்யூ லவ்யூ. இங்கே வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வந்ததுக்கு. மேல இருந்து இவ்வளோ எனர்ஜி கொடுத்துட்டு இருக்க என் ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் உங்களுக்கும் நன்றி நீங்கள் வந்ததுக்கு. லவ் யூ டூ அப்படியா? தேங்க்யூ. நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், முடிகிற வரைக்கும் நம்ம பேசி உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், வரேன் எதுங்க. அண்ட் டீசர் பிடிச்சிருந்துதா? ஓகே. இந்த ஸோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது படம், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்போ வந்து திடீர்னு நான் வேற ஏதோ ஒரு டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், இதுக்கு தான் நீங்க குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது. சரி ஓகே, அப்படியே ஆரம்பிப்போம். தீபாவளிக்கு வரலான்னு சொல்லும்போது அப்போ வந்து ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ்ல இருந்து கேட்டாங்க, இன்னும் கொஞ்சோண்டு டைம் இருந்ததுன்னா இன்னும் புதுசான விஷயங்களை இதுல சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சிஜி வந்து ஆல்மோஸ்ட் 60-70% முடிஞ்சிருச்சு, பட் பண்ணிட்டே இருக்கும், அதுல சின்ன சின்னதெல்லாம் ஆட் பண்ணலாம். நீங்க பார்த்த அந்த ஏலியன் வேர்ல்டு வந்து இப்போ புதுசா பண்ணது, இதுக்கு முன்னாடி வேற ஒன்று பண்ணியிருந்தாங்க, இப்போ வேற ஒரு ஏலியன் வேர்ல்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் விஷுவலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்குலா இருக்கணும் அப்படின்றதுனால ஓகே, நவம்பர்ல இருந்து ஒரு 2 மாசம் தானே, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டோமான்னு சொல்லி ஓகே பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அப்புறமா எல்லாருமே சொன்னாங்க, தீபாவளியோட பொங்கல் டேட் வந்து சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஹாலிடேஸ் இருக்கு, ஸோ ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு ப்ரொடக்ஷன்ல இருந்து சொன்னாங்க. சரி, இந்த படத்துக்கு இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு, அது அப்படிதான் நடக்கும். ஆனா அது நடக்கும்போது சரியா நடக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை பாக்குறேன். நான் இன்டர்நேட்டர் நாளை படம் வந்தபோது வேற ஒரு அவுட்டோர் ஷூட்ல இருந்தேன், அப்போ டிவியில வந்து அதோட ப்ரோமோஸ் போச்சு, டைம் மிஷின் வச்சு 2-3 குட்டி குட்டி கட்ஸ் எல்லாம் அதுல இருந்துச்சு. நான் வந்து டைம் மிஷின் படம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லி விஷ்ணு விஷால் பிரதருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷயம் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனோட நான் திருச்சியில போயிருந்தேன், திருச்சியில தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஒரு டைம் மிஷின் ஃபிலிம், டைம் மிஷின்ங்கிறது ஒரு அது புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா அந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல வந்து எல்லாரும் சிரிச்சு கை தட்டி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அப்பதான் யார் இந்த டைரக்டர், என்ன இப்படி பயங்கரமா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட்ல இப்படி ஒரு கதையை எடுத்து, ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் கதை, ஆனா அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஊருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி கொடுத்துருக்க இந்த டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி நம்பரை எப்படியாவது கொடுத்துச்சுன்னா விஷ்ணு விஷால் கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் இவர் நம்பரை கண்டுபிடிச்சு பேசினேன். போன் எடுத்தோடனே சரி நான் என்ன நினைச்சேன்னா போன் அட்டன் பண்ணா ஏ டெல்மி அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைச்சேன். அந்த பாஞ்சோடு வணக்குங்க, நான் ரவிக்குமார் பேசுறேங்க அப்படின்னாரு. நான் ஏதோ மாத்தி வேற யாருக்கும் அடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லி நான் திரும்ப செக் பண்ணேன். ஆமாங்க, நான் தாங்க இன்டர்நேட் நாள் டேரக்டர் ரவிக்குமார் தான் பேசுறேன் நான், சொல்லுங்க நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னாரு. நான் சிவகார்த்தியும் பேசுறேன். ஆ சொல்லுங்க, படம் பிடிச்சிருந்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசுறேன். எனக்கு அது கேட்கும்போது எனக்கு வந்து யார் இது ரொம்ப பெக்யூலியரா இருக்காப்லையே அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாரு, நான் உங்களை சந்திக்கணுமே, அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து கருணாவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம், நாளைக்கு வாங்க அங்கே நேரில் மீட் பண்ணும்போது உங்களை சந்திக்கணும், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவர் எனக்கு வந்து ஐடியா நரேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன், இவரோட நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இன்டர்நெட்னால எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பழகின விதம், பேசின விதம், அதுக்குள்ளே எனக்கு வந்து அவ்வளோ அந்யோன்யமா இருந்தது, ஏதோ நம்ம உறவுக்கார ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்தது. ஸோ கதை வந்து ஐடியா தான் சொன்னார், ஒரு ஏலியன் வந்து இங்க வருதுங்க, இங்க வருது, அதுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று சொன்னாரு, ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம பண்றோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த நம்பிக்கையில அப்படின்னு கேட்டார், எந்த நம்பிக்கையில இந்த படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு, உங்க மேல இருந்த நம்பிக்கை தான் ரவிக்குமார். ஒரு ப்ரொடியூசர் முதல் படம் கொடுக்குறாரு, அவரால் இவ்வளோ பட்ஜெட் தான் இந்த கதைக்கு செலவு பண்ண முடியும், இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்குள்ளே எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் பண்ணி காட்டுறேன்னு ஒரு சக்ஸஸை நீங்கள் டெலிவர் பண்ணீங்க,
அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முழுக்க முழுக்க நான் வைத்த நம்பிக்கை உங்களுக்கு திறமையின் மீது வைத்த நம்பிக்கை தான். அப்புறம் என்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, அது வந்து தமிழ் மீடியம்ல படிச்ச ஒரு பையன், காலேஜ் போய் படிச்சது கிடையாது, கரஸ்ல தான் படிச்சிருக்காரு, ஆனா புத்தகங்கள் நிறைய வாசிப்பாரு. ஸோ அப்பதான் எனக்கு சற்று புரிஞ்சிச்சு, இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஸ்கூல் வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத வந்து புரிய வச்சது வந்து ரவிக்குமார் தான். இப்படி ஒரு கதையை யோசிச்சுட்டு இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தான் எடுத்து காட்டுவார். ரெஃபரன்ஸ்னா நான் சொல்ற சும்மா வேற படங்கள் கிடையாது, ப்ரிவியஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் காட்டுவாரு. இந்த படம் வந்து 2D அனிமேஷன்ல எங்ககிட்ட ஒரு 80% இருக்கு. அவரு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ கதை சொல்லி கதையை ரெடி பண்ணி இன்னும் சொன்னா இன்னும் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கிற விஷயம், இந்த படம் வந்து இப்ப நீங்க டீசர்ல பார்த்தது கொஞ்சம் தான் பாத்திருக்கீங்க, இந்த படத்துக்கு இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மொத்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு ரவிக்குமார் எடுத்துக்கிட்ட நாட்கள் 95 நாட்கள் மட்டுமே. ஏன்னா அவ்வளவு ப்ரிப்பரேஷன், ஷூட்டிங்ல வந்து ஒரு ஐபேட்ல வச்சிருப்பாரு, இதுதான் அந்த ப்ரிவேஷன் சொல்லி. யாரோ ஷூட் வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, ஒரு ஐபேடை வச்சு பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க, ஏதோ படத்தை தான் எடுக்கிறாருக்கு அப்படின்னு. அந்த ஐபேட்ல இருந்தது ப்ரிவைஸ், படத்தோட ப்ரிவைஸ் இருந்தது. உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனப்பறம் அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு முதல்ல தோணுனது, இந்த படம் இதை நம்ம பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரஹ்மான் சார் மியூசிக் இருந்ததுன்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ ப்ரொடியூசர் எல்லாருமே பேசினா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. ஆனால் ரவிக்குமார் மீட் பண்ணி அவரோட ஐடியாஸ்லாம் காமிச்சார், இப்படிதான் நாங்கள் படம் பண்ண போறோம், ஸ்பேஸ்ஷிப் இப்படி இருக்கும், ஏலியன் இப்படி இருக்கும்னு சார் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு வந்தாங்க. ரவிக்குமாருக்கு எப்படி அது வந்து ஒரு ஒரு சரியலாக இருந்துச்சோ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் மிகப்பெரிய ரஹ்மான் சார் ரசிகன், என்னோட பயங்கரமான ரசிகர் என்னுடைய அப்பா, அவங்க மூலமாக தான் நான் வந்து ரஹ்மான் சார் பாட்டை கண்டினியூஸாக கேட்க ஆரம்பித்தேன். ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட். எந்த லெவல்லனா இப்போ ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ரவிக்குமார் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணி, ரவி அந்த பாட்டெலாம் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு, நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேறு 2-3 டியூன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது ரவி சொல்லுமே நிஜமாவே சார் சொன்னாங்களே, ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த படம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி சாரை கமிட் பண்ணியிருப்போம், அப்போ உள்ளது தான் சேலரி. இப்போ அதே 3 பாட்டு அவங்க கம்போஸ் பண்ணி வேற படத்துக்கு கொடுத்தா அதோட சம்பளமே வேற. ஆனால் அதை பற்றியும் யோசிக்காம பணத்தை பத்தி யோசிக்காம இந்த படத்துக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கு வரைக்கும் சின்சியரா அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்றது, பிளஸ் அவங்க வேலையில சின்சியரா இருக்கிறது வந்து கத்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ ரஹ்மான் சார் தேங்க்யூ ஸோ மச், நீங்க இந்த படத்தை மேல வச்சிருக்க அன்புக்கும். அண்ட் இப்ப அந்த ஏலியனோட சார் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுக்கும்போது பார்க்கும்போது கேட்டாங்கன்னு, அப்புறம் பாத்தீங்களா அப்படின்னாங்க. சார் பார்த்தேன் சார், எப்படின்னு சொல்லுது அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா இருந்தது சார், உங்களுக்கு எப்படி சார் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஏன்னா சார் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அந்த டீசரோட ஒர்க்கு பார்த்துட்டு கிளம்பும் போது சொன்னாங்க, இதே மாதிரி டீசர் மாதிரியே சிஜி படம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா சன்ன படமாக இருக்கும், இது இது சூப்பர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க. அண்ட் ரமன் சார் தேங்க்யூ ஸோ மச், இந்த படத்துக்கு இசையமைக்க நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கும் அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார். அண்ட் இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இதுக்கான டெக்னீஷியன்ஸ் கரெக்டாக வேணும்னு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஐடியாவை எடுத்துட்டோம், பெருசாக எடுத்துட்டோம். அனுபவன்றது கொஞ்சம் கம்மி தான், பட் மீரு சார் மாதிரி ஒருத்தர் வரும்போது ஓகே இதோட விஷயம் பற்றி நம்ம கவலைப்படவே தெரியல சார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சார் வந்து அப்போ 2.2 எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சிஜி நிறைய இன்வால்வ் இருந்தது சார் பார்த்தாங்க. அந்த இந்த படம் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு ஆரி லார்ஜ் ஃபார்மட் கேமராவில் ஷூட் பண்ணப்பட்ட படம் அயலான் தான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபர்ஸ்ட் இருக்கு, இதில் கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணியாச்சு, பட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீரு சார் பெரிய சப்போர்ட் சார், இன்னைக்கு வர முடியல பட் டெஃபினட்டாக ஆடியோ லான்ச் அப்போ சார் வருவாங்க. சாரோட ஒர்க் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் அண்ட் இதில் நிறைய எங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய சேலஞ்சஸ் உண்டு நடிக்கிறது. நான் சொல்லிட்டேன் பார்த்தா சேலஞ்சஸ் இருக்குன்னா படத்துக்கு தான் அவ்வளோ தடங்கள்னா பேசுறது கூட தடங்கள். அண்ட் அதுக்கப்புறம் முத்துராஜ் சார், அவரை பத்தி சொல்ல வேணாம், அவர் ஒரு மெஜிஷியன் தான், என்ன கேட்கறமோ அதை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க. சார் எப்பவுமே எனக்கு பார்க்கும்போதெல்லாம் கியூட்டா தோணிட்டே இருக்காங்க. சார் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, சிவா இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி
எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்ப நம்ம தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். தமிழ் சினிமால அத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் இப்படி ஒரு கான்செப்டே வருது. அண்ட் யூடியூப்ல இருக்கிறவங்க எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான் சிவகார்த்திகேயன் சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. நானே தமிழில் இருக்கிறேன், இல்ல இல்ல தெளிவா சொல்லிடுறேன், அவங்க ட்ரை பண்ணது அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு படத்தை இப்பதான் ட்ரை பண்ணிருக்கோம். முத்ராஜ் சார் உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. அண்ட் ரூபன் ப்ரோ தேங்க்ஸ், இந்த டீசருக்கு அந்த இதோட பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க, அதுல நீங்க எக்ஸ்பர்ட். ஏன்னா அவர்கிட்ட வந்து டீசர் ட்ரெய்லர் வேணும்னா நீங்க ஸ்விக்கியில ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் போட்டு நீங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் டைம் டிலேவா வரும், அது கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா பயங்கரமான ஒரு இதை கொடுத்துருவாரு ரூபன் ப்ரோ, தேங்க்யூ. இந்த படம் எனக்கும் இல்லை, எப்பவுமே நீங்க நம்ம ஒரு டீமா சேரும்போது உங்களை வந்து நீங்க ஒரு எடிட்டர் நம்ம வந்து இதுல நடிக்கிறோம் அப்படி பார்த்ததே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்றோம் அப்படின்றதுதான் ஆரம்பத்துல இருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த டீசருக்கும். அண்ட் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் அவங்க தான் இந்த சிஜி இது இப்படி இருக்குன்றது இப்ப கேட்டாரு விஜய் வந்து கேட்டாரு, டீசர் பாத்தீங்களே எப்படி இருந்தது சிஜி, நீங்க சொல்லவே இல்லையே, நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன், இது அவங்க எல்லாம் பார்த்து சொல்லட்டும் அப்படின்றதான். பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா அங்க இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கற்பனையை ஒன்னு கொடுத்துருப்பாங்க, பட் அதை தாண்டி வேற ஒன்னு வரும். எக்ஸாம்பிள் இந்த ஏலியன் வேர்ல்டு, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதோட டீடைலிங் எல்லாம் பாருங்க, ஒரு ஏலியன் உலகம் இப்படி உருவாகி இருக்கும் அப்படின்றது. அப்புறம் அந்த ஏலியனை அசைய வச்சது, அதை சிரிக்க வைக்கிறது, கோவப்பட வைக்கிறது, பேச வைக்கிறதுன்னு சொல்லி இந்த படத்துல அவங்க சொன்னது வந்து 4600 ஷாட் விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. ஸோ அவங்களும் இதுல முக்கியமான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு பெர்ஃபார்மர், எல்லாமே ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ விஜய் விஜய் அண்ட் பிபு உங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அண்ட் இந்த படத்துல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸும் தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க. சிஜி கம்பெனி இங்க அம்பத்தூர்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து வெளிநாட்டுல போய் சிஜி பண்ணிட்டு வரணும்ன்ற ஆசை இல்லை, இந்த குவாலிட்டியை நம்மளாலே கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இங்க நம்ம ஊர்லயே எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண என்னுடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட் மதன் கார்கி சார் அண்ட் விவேக் ப்ரோ, உங்களுடைய வரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய அன்புக்கு கூடுதல் நன்றி. விவேக் ப்ரோ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஸோ அதனால ஃப்ரெண்டை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணிக்க முடியாது. பட் ஸ்டில் அவருடைய ஒர்க் வந்து அவ்வளோ பிடிக்கும், ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவேன். அண்ட் மதன் கார்கி சார் வந்து அவர் பாராட்டினாரா கிண்டல் பண்ணாரான்னு தெரியல, அவர் லிரிசிஸ்டுக்கு எழுதுற மாதிரி அப்படின்னு சொல்லி. நீ எல்லாம் தான் லிரிசிஸ்ட் சார், நான்லாம் சும்மா இப்போ தெருவில் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கும் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல, ரன் வேணா ஒரே ரன்னா இருக்கலாம், 4 ரன் 6 ரன்னுங்கிறது. பட் அந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் ரசிச்சு பார்த்து, முக்கியமா மதன் கார்கி சார் உங்களுடைய அப்பாவுடைய பாடங்கள் நான் அதிகமா கேட்டு 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 கேட்டுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது தப்பு தப்பாவது எழுதவாது முயற்சி செய்யலான்ற ஆசை வந்தது வைரமுத்து சார் பார்த்துதான். ஸோ அதெல்லாம் பார்த்துதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுடைய அன்புக்கும் வர்க்குக்கும் ரொம்ப நன்றி மதன் கார்கி சார். அண்ட் என் கூட நடிச்ச எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சரத் கேல்கர் அவருடைய வாய்ஸே அப்படி இருக்கும், அவர் தான் பாகுபலியில ஹிந்தியில பிரபாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தது அவர் தான், அதுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டான அவரு. சரத் கேல்கரா இருக்கட்டும் அண்ட் இஷா கோபிகர் மேமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஃபுல் எனர்ஜியில இருப்பாங்க ஷூட்ல ஃபுல்லா. ரவி சொன்னது கரெக்ட் தான், ரவி நேரம் வருவாரு ஃபுல்லா வந்து தமிழ்ல அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, கோயம்புத்தூர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருவா, நீ நேரம் வருவீங்க சிவகார்த்தி நேரம் இல்லைங்களா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிறீங்க, அப்ப அந்த இடத்துல ஏலியன் வருது இல்லைங்களா, அந்த டைம்ல நீ அங்க போயிருவீங்க, நீங்க இங்க போயிருவீங்க, ரெடி 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 போயிருவாரு, அவங்க ரெண்டு பேரும் வாட் 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 அப்படின்னு என்ன பார்ப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுதான் பட் எல்லாருமே சப்போர்ட்டிவ், நடுவில் பிரேக் எடுத்து எப்போ ஷூட் கூப்பிட்டாலும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ சரத் கேல்கர், இஷா கோபிகர் மேம் அண்ட் ரகுல், எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நம்ம எங்களுடைய டீம், நானும் பாலசரணனும், பாலசரணன் பிகினிங்ல வர போர்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அதுல அவருக்கு எனக்கு ஏற்பட்ட நட்பு தான் நான் வந்து டான் படம் வந்து பண்ணோம். பாலசரணன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஜாலியா போச்சு அந்த அரக்கு வேலி டைம்ல நாங்கள் ஷூட் பண்ண டைம். பாலாப்ரோ இன்னொரு ஒரு அழகான ஃபிலிமா, ஸ்பெஷல் ஃபிலிமா இந்த படம் உங்களுக்கு இருக்கும், நிறைய ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவும் அதுல கண்டிப்பா சேரும். அண்ட் சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட்
முல்லை கோதண்டம் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பெரிய ஃபேன். ஸோ அதில் அவர் இருக்கணும் அண்ணன் இருக்கணும்னு சொல்லி நான் அந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்த முடியல, அவரை மட்டும் இதில் பயன்படுத்தணும். அவரும் த்ரூ அவுட் ரோல் பண்ணியிருக்காரு, உங்களோட நடிச்சது சந்தோஷம். அண்ட் கருணா ப்ரோ, நானும் கருணா யோகி பாபு தான் அதிகமான சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். யோகி பாபு கருணா ரெண்டு பேருமே இன்னைக்கு வர முடியல, அவங்களோட நடித்ததும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் டீம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி அவர் காத்திருந்தார் இத்தனை வருஷம் அப்படின்னா, அவங்களும் இந்த படத்துக்காக இத்தனை வருஷம் காத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. உங்களுக்கு வந்து நீங்க இந்த படத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, படத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுபவமா இருக்கும். நீங்களும் இதை விட இன்னும் பெரிய படங்கள் பண்ணி இன்னும் பெருசா ஜெயிக்கணும். ஸோ எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய விஷயத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆதி ராஜா அண்ணா அண்ட் கே ராஜேஷ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து முக்கியமா நான் வந்து ரவிக்குமார் பிரதர்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன இனிஷியலா இந்த படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கு, இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இல்லைங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பா, இந்த படத்து மேல ஒரு இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் இப்பவும் சொன்னேன், போய் வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம அதுக்குள்ள இந்த வேலைகள்லாம் நடக்கட்டும் அப்படின்னு. இல்லைங்க இல்லைங்க, கரெக்டா இருக்கட்டுங்க, கரெக்டா பண்ணணுங்க, நான் அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிடக்கூடாது, அது இந்த படத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு ரவிக்குமார். நான் வந்து பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்லாம் சொல்ல விரும்பல, பாக்ஸ் ஆபீஸ் நம்பரை தாண்டின பெரிய விஷயங்கள் இந்த படத்துல கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன சந்தோஷமா சொல்றேன், நான் இந்த படம் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த படம் நானும் ரவிக்குமாரும் சேர்ந்துதான் பண்றோம். ரவிக்குமார் இந்த படத்துல வந்து நடுவுல வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டி இருந்தது, ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னும் போது சரி அப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சம்பளம் வேணாம், ஆனா இந்த படம் நான் முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு இந்த படம் கரெக்டா வரணும், ரவிக்குமாருக்காக வரணும்னு. நான் ஆனா எனக்கு நான் யோசிச்சது வந்து ஐயோ பணம் போகுது அப்படின்னு, நான் பணத்தை இழந்ததை பத்தி நினைக்கல, நான் ரவிக்குமாரை சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்துல. அது வந்து அந்த சம்பாதிச்ச அந்த ரவிக்குமார் தான் எனக்கு இந்த படத்துல பெரிய சொத்து பொக்கிஷம் எல்லாமே. உங்களுடைய நேர்மைக்காக மிக முக்கியமா நீங்க பெருசா ஜெயிப்பீங்க ரவிக்குமார். நான் அடுத்தடுத்த படங்களுக்குள்ள கடந்து போவேன், திடீர்னு எனக்கு வந்து அதெல்லாம் தோணும், சோர்வா இருக்கும். அப்ப ரவிக்குமார் சொன்ன மாதிரி அந்த டீசர் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துட்டேன், ஃபுல் எனர்ஜி வரும், பண்றோம், என்ன வேலை நடக்குது, என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும். பட் ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னா அது அவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருக்கலாம். ஆனா அவரோட வைஃப் ஃப்ரீயா இருக்காங்க, தங்கச்சி நீங்க கேட்டே இருப்பீங்க படம் எப்போ வரும் படம் எப்போ வரும்னு. நீங்க அடுத்து உங்களோட ரெண்டாவது குழந்தை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அவலான் ரிலீஸ் ஆகிடும், அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு நம்ம தியேட்டர்ல பாக்கலாம். ஸோ மக்கள் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப கட்சியா ரொம்ப தைரியமா இப்படி ஒரு அட்டம் ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு படம் இவ்வளவு விஎஃப்எக்ஸோட இப்படி ஒரு கான்செப்டோட இப்படி ஒரு படம் இந்தியாவில் கிடையாது, நான் தைரியமா சொல்லலான்னு நினைக்கிறேன். அது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் திருப்பூர்ல இருந்து ஒருத்தர், திருச்சியில இருந்து ஒருத்தர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கதை மேல நம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்ற ஒரே நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்து ஒரு பெரிய ஹிமாலய மவுண்டெயினையும் நாங்க வந்து கட்டி இழுத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே நீங்க கொடுக்குற அந்த கைத்தட்டல் அதுக்காக மட்டுமே தான் இது. அது கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம். எங்க டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா தான், முதல்ல இந்த டீம் எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கணும், ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் ஏறணும்ன்றதுக்காக தான் இந்த டீசர் லான்ச் ஈவெண்ட்டே பிளான் பண்ணது. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை அவங்க கொண்டு வரோம். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் படத்துக்குள்ள இருக்கு. இந்த படத்துல வந்து என்னெல்லாம் பண்ண போகுது இந்த ஏலியன் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த படம் உங்க ஃபேமிலியோட பொங்கல் அன்னைக்கு போய் பார்க்கலாம். இது உங்கள் குழந்தைகளுக்கான படம், உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்காகவும் இந்த படம். அது எத்தனை வயசானாலும் சரி நீங்க தியேட்டர்ல போய் நல்லா ரசிச்சு அப்படி ஒரு குதூகலத்தோட பாக்குற படமா இருக்கும். நான் தைரியமா சொல்றேன், குழந்தைகள் அவங்க மனநிலையில இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தையும் புகுத்துற மாதிரி இந்த படத்துல எதுவுமே இருக்காது, அதை நான் கான்பிடென்டா சொல்றேன். ஏன்னா குழந்தைய பாக்குற மாதிரியான படங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆனா அது எல்லாமே குழந்தைகளுக்கான படமான என்னால சொல்ல முடியாது. நம்ம வந்து அதுக்கு பாட்டு இருக்கு காமெடி இருக்குன்றதுனால குழந்தைகள் பாக்கலாம், ஆனா குழந்தைகள் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரியான படமா இது இருக்கும். பட் அதே டைம்ல பெரியவர்களுக்கான விஷயங்களும் நம்ம பாக்குற எமோஷன்ஸ், நம்ம எல்லாம் பிடிக்கிற ரசிக்கிற காமெடி
பாடல்கள் இது எல்லாத்தோடையும் இது எல்லாமே கிராண்டா சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அயலான். இந்த அயலான் பெண்கள் என்று வருவான், உங்கள் மனதை கவர்வான், வெல்வான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்த எல்லாருக்கும் மீண்டும் 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 நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த முறை இன்னும் தெளிவா நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. சோசியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே அயலான் எப்போ அயலான் எப்போன்னு தெரிஞ்சே இருப்பீங்க. இன்னைக்கு வந்து டீசர் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள் இருக்கு, பாடல்கள் இருக்கு, அடுத்த ஒரு பெரிய ட்ரெய்லர் இருக்கு, ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். அண்ட் மீண்டும் ஒரு முறை லவ் லவ் எல்லாருக்கும், லவ் யூ சோ மச் எல்லாருக்கும். ஸோ இந்த அயலான்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் சினிமா ஆடியன்ஸ் அண்ட் எல்லா ஸ்டார்ஸுடைய ஃபேன்ஸ், நான் ட்விட்டரில் பார்க்குறேன் எல்லா ஸ்டார்ஸுடைய ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நம்ம எல்லாருக்கும் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ ஆல் எவ்ரி ஆல். நான் தேங்க்யூண்ணா. பட் இந்த டீமில் சேர்ந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணே. இல்லை இந்த ஐலாண்டில் இருக்குது இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டைலில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் நாங்கள் அதோட சேர்ந்து அது ஸ்டைலுக்கு மாறிடுவோம். ஸோ அப்படிதான் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில்லாம் ஃபன் அந்த ஸ்டைலில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் அது சொல்ல முடியாது. அதெல்லாம் திட்டுவார் ரவிக்குமார் அது ரிவீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெய்லர் காத்திருந்துக்கிறேன்னா ஜென்ரல் அலர்ட் கேட்பாங்க, 12th முடிச்சோம் அப்புறம் எந்த காலேஜ், அப்புறம் எப்போ கல்யாணம், அப்புறம் எப்போ விசேஷம் கேட்டுன்னு இருப்பாங்க. இவ்வளோ பயணத்தில் இவ்வளோ டீம் இவ்வளோ நேரம் இருந்தது, அப்புறம் எப்போ அவ்வளோன்னு ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது உங்களுடைய மனநிலை இந்த என்ன விஷயம் உங்களுக்கு தோணுங்க? ஐயோ சீக்கிரம் கொண்டு வந்துடணும்னு ஃபஸ்ட்டு தோணும். அப்புறம் என்ன தோணும்னா ஃபர்ஸ்ட் பிலீஃப் வந்து இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த படம் வந்து அன்னைக்கு எடுத்த மாதிரி தான் இருக்கும், இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அன்னைக்கான படமாக தான் இருக்கும். ஸோ அவர் கதை சொல்லும்போது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கதையை தான் சொல்லியிருக்காரு, அதனால இது கரெக்டா போகுன்றதுதான். அதை தாண்டி நாங்கள் என்ன டிலே ஆனாலும் நான் எங்க மைண்ட்ல இருந்ததுன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, அதை நம்பி தான் ஆரம்பிச்சோம் இந்த படம். ஸோ அதோட போய் கரெக்டா குவாலிட்டி கரெக்டா போய் சேர்ந்துக்கணும் அப்படின்றது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் உள்ள எவ்வளவு இருக்குன்றது தெரியும். அந்த படம் பார்க்கும்போது இப்ப நான் இருக்கேன், யோகி பாபு இருக்காரு, கருணா, பாலசரணன், கோதண்டன் இவ்வளவு பேர் இருக்குன்னா ஃபன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை தாண்டி இதுல கிடைக்க போற அந்த மேஜிக் என்ன அப்படின்றதுதான், அதுக்கு வந்து ஒரு நேரம் தேவைப்பட்டது, பொறுமை தேவைப்பட்டது. அந்த பொறுமை எங்களுக்கு லைட்டா டிஸ்டர்ப் ஆகும்போது நாங்க ரவிக்குமார் பார்த்துப்போம், அவர் வந்து அதெல்லாம் கரெக்டா வருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த பொறுமை இருந்ததுனால ஓகே இது கரெக்டா டெலிவரி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தது. அதை இன்னைக்கு கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து பக்கம் பக்கமா வசனம் பேசி நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, பக்கத்துல இருக்கவங்க வசனம் பேசுவாங்க, நீங்க கம்மில் இருந்து நடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்க நடிக்கணும் அப்படின்னு இந்த படத்துல ஒரு சிச்சுவேஷன் இருந்து எல்லா நேரத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேரம் எங்க இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்படி நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க அப்படி நடிக்கிறேன். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு 5 மினிட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ்ல வந்து நான் தனியா தான் இருப்பேன் ஷூட்டிங்ல, பக்கத்துல இங்க இருக்கு, இப்ப இங்க இருந்து பேசிட்டு இருக்கு, இப்ப அங்க இருந்து பேசிட்டு இருக்கு, அது இப்படி பேசும் அப்படி பேசும் சொல்லிட்டே இருப்பாரு அவரு, அதுவும் நடிச்சுட்டே இருப்பேன். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி டியூன் ஆயிடுச்சு. நான் நினைச்சதுல இருந்து ஆஹா நாளையில இருந்து யோகி பாபு வராரு, உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்றத மைண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் யோகி பாபு கருணாலாம் வரும்போது ஒரு சீன்ல ஏழு ஆப்போசிட்ல இருக்கும், இதுல கூட வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரு, அது ஒரு பெரிய சீன் அது. அது ஆப்போசிட்ல இருக்கும், நாங்க 3 பேர் நின்று நடிக்கணும், 3 பேரும் வேற வேற இடத்துல பாத்துட்டு இருப்போம், எலியின கரெக்டா ஒரு ஹைட்ல இருக்கணும், கண்ணு கரெக்டா இருக்கணும் பாக்கணும் அப்படின்றது. அப்ப நேரம் என்ன நீங்க ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கிறாரு, எல்லு நேரம் இங்க பாருங்க ஏங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அவரு. சோ அது பெரிய சேலஞ்சு தான் அது, ஏன்னா நம்ம அது நேச்சுரலா நம்ம அது கூட இன்டராக்ட் பண்ற மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வெங்கடேஷ்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவரு, அவரை வச்சு ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன்ல வச்சு கரெக்டா நடிச்சு காமிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாம எங்களுக்கு வந்து ஃபுல்லா நாங்க நடிக்கணும், 3 முறை பண்ணணும் எவ்ரி ஷாட், ஒரு ஷாட் அவரை வச்சுட்டு ஃபுல்லா நாங்க பண்ணணும், அப்புறம் அவர் எடுத்துருவாங்க, அவர் இல்லாம ஒரு தடவை பண்ணணும், அப்புறம் சிஜில அந்த லைட் எல்லாம் கேப்சர் பண்றதுக்காக ஒரு க்ரோம் பால் ஒன்று வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு முறை வந்து அதுக்கு நாங்க நடிக்க தேவையில்லை, ஆனா ஃபுல் கேமரா மூமெண்ட் அவங்க ஷூட் பண்ணணும் அதை. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஷாட்டுக்கு அது நடந்துட்டே தான் இருக்கும். ஃபன்னா இருந்தது, நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், பட் அதை தாண்டி வந்து அது கரெக்டா வரும் போது ரவிக்குமார் சொல்லுவார் இந்த இடத்துல இருந்து இப்படி இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி, அதை கேட்கும்போது நமக்கு வந்து மைண்ட்ல வந்து என்ன ஃபீல் ஆகும். எனக்கு வந்து இந்த அனிமேஷன் படம் சூப்பர் ஹீரோ படத்துக்கு நான் பயங்கர ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படங்கள் பார்ப்பேன். அந்த மாதிரி நம்ம ஊர்ல ஒரு படம் வராதான் நான் நிறைய நாள் நினைச்சது உண்டு, பட் அந்த மாதிரி ஒரு படத்தை நானே பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை.
அதுக்கு வந்து ரெண்டு பேரும் தான் நான் காரணம் சொல்லணும். ஒன்னு ரவிக்குமார், இன்னொன்னு நம்மளோட தமிழ் சினிமா ஆடியன்ஸ். அவங்க கொடுத்த இந்த இடம் தான் இது பண்ண வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அந்த படம் இருக்கும் கண்டிப்பா. எங்களுக்கு புரியாம நான் கேட்கிறேன், அயர்லாந்துல திஸ் கிரீன் மேன் என்ன மாதிரியான கேரக்டர் அவரு? போஸ் பாண்டியா இல்ல டாக்டர் வருமா? இல்ல அவரு போஸ் பாண்டியாவும் இருப்பார், நிறைய கலாய்கிறதும் இருக்கு அந்த கேரக்டருக்கு. நீங்க எங்களை பாத்தீங்க ஒரு ஃபன் அதுவும் இருக்கு, சைலண்டான பேசுற விஷயங்களும் இருக்கு, அதை ரியாக்ட் பண்ற விஷயங்களும் இருக்கு, அதை தாண்டி மாசான விஷயங்களும் நிறைய இருக்கு. ஒரு சைடு வட்டப்பாட வேலை பிரசங்கம், ரஜினி முருகன், ரெமோ, நம்ம வீட்டு பிள்ளை, டான், இந்த மாதிரியான படங்கள். இந்த சைடு பார்த்தோம்னா வேலைக்காரன் இருக்கு, கலா இருக்கு, டாக்டர் இருக்கு, மாவீரன் இருக்கு, இப்ப அவலான் இருக்கு. ஓகே, நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி எங்க அண்ணா பெர்ஃபார்மரா இல்ல என்டர்டெய்னரா? பெர்ஃபார்மிங் என்டர்டெய்னரா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. அதை நோக்கிதான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். தைரியமா சில படங்களை முயற்சி செய்யணும் அப்படின்றதுதான் என்னை நானே எக்ஸ்பிளோர் பண்ணிக்கணும்ன்றதுதான் ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சி. ஸோ ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத தாண்டி பெர்ஃபார்மிங் என்டர்டெய்னரா இருக்குன்றதான் என்னுடைய ஆசை. எல்லா படைப்புலயும் ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா இருக்கும். அத்தனை பேரும் நான் உங்களை தயார் பண்ணுவேன். இந்த பொங்கல் அயலாண்டா காத்திருக்கோம். கண்டிப்பா சக்சஸ் மீட்ல இன்னும் ஒரு மேடம் நம்ம சந்திக்கணும்ன்றதா காத்திருக்கேன். லவ் யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் வந்து எல்லாருக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. சூப்பர், நீங்க தேங்க்யூ. நான் லவ்ல என்ன பத்தி பெர்மிஷன் நாங்கெல்லாம் ஒண்ணு செய்யறதுனால ஒரு ரொம்ப ட்ரெயிலர் கொட்டோம், டீசர் கொட்டோம், பாக்கலாம். Thank you. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now.